டு ஸ்கூல் இந்த வார்த்தையில கேட்கும் போதே லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு அப்படியே நடுங்குது. எனக்கு சந்தோஷமா இருக்கு, அவ்வளோ மெமரி ஸ்கூல் மெமரிஸ் எல்லாம் சும்மந்து இங்கே வந்திருக்கிறேன். பட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதை ஷேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. எல்லாம் மாஸ்க் எல்லாம் போட்டு சானிடைசர்லாம் போட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு வர தயாராகிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் உங்க ஃபீலிங் எப்படி இருக்குன்னு போய் கேட்போமா? ஸோ ஸ்கூலுக்கு திரும்பி வரும்பொழுது பேரண்ட்ஸ் ஒரு பெரிய காம்பனண்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஏதாவது போய் பேசலாம். யாராவது பேரண்ட்ஸ் இருக்கு? இதோ இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, ஹாய், நல்லா இருக்கேன். எதுக்கு வந்திருக்கீங்க? ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, தம்பிக்கு ஓப்பன் பண்ணுறதுனால சரி வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம் ஆமாம், சரி. நீங்களும் பேரண்டாக இருக்கீங்க. இப்போ ஃப்ளாஷ் நியூஸில் வந்துச்சு, திடீர்னு இப்போ ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அந்த நியூஸ் கேட்கும்போது எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு? ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தோம், ஏன்னா வீட்டில் ரொம்ப நாள் ஃப்ரீயாக அப்படியே இருந்துட்டாங்க. ஸோ அதனால் ஸ்கூலுக்கு எப்போ அனுப்பலாம் அப்படிங்கிற இன்டென்ஷனில் தான் நாங்கள் இருந்தோம். அப்படிதான் இருந்தாங்க, விட்டா போனால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்களா? ஏன் அவ்வளோ தொந்தரவு கொடுத்தாங்களே? இல்லை, கொஞ்சம் இங்கே வந்தோம்னா கொஞ்சம் சின்சியராக படிப்பாங்கல்ல, அங்கேனா எப்போ பார்த்தா ஒரு விளாட்டு அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறனால சரி கொஞ்சம் படிக்க வைக்கணுமே சொல்லி தான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அப்போ ஸ்கூல் திறக்குன்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். ஸோ இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் முக்கியமான டிசிஷன் இந்த டைமில் உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் பிள்ளைங்களை அனுப்புனா இந்த வைரஸ் டைம் இருக்குது, அப்புறம் மற்ற பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க, சேஃப்டியாக இருப்பாங்களா ஸ்கூலில் அப்படின்ட்டு உங்கள் கையில் ஒரு டிசிஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி எடுக்க முடிஞ்சது உங்களால்? நம்பிக்கை இருக்குது, ஸ்கூல்லையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, அதனால அனுப்பலான்னு இப்போ இங்கே வந்து பார்த்தேன். நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஓ, 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க? பார்த்தேங்க, நல்லா இருக்கு, அதனால அனுப்பலாங்கிற முடிவுக்கு வந்துட்டேங்க. ஓகே, ஸோ ஸ்கூல் நல்லா சேஃப்டி, ஸ்கூல் நல்லா சேஃப்டியாக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கையிலையும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஸோ யூஆர் ஆல் வெரி ஹாப்பி. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. வெரி குட், நல்லா படிக்கட்டும் உங்கள் பிள்ளைங்க. ஆல் தி பெஸ்ட். பேரண்ட்ஸ்கிட்ட பேசியாச்சு, இப்போ முக்கியமாக டீச்சர்ஸ்கிட்ட நம்ம பேசணும். அவங்க ரியாக்ஷன் பேக் டு ஸ்கூல் வர்றதுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஏன்னா டீச்சர் இருக்காங்களா அப்படின்னு பார்ப்போம். ஹலோ மேம், நீங்கள் டீச்சராக இருக்கிறீங்களா? இங்கே உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா? அவங்களும் டீச்சரா? நீங்களும் டீச்சராக இருக்கீங்களா? ஓ, உங்ககிட்ட கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. 9th 11th ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேக் டு ஸ்கூல் வராங்க, ரொம்ப அழுகையாக இருப்பீங்க, இவ்வளோ நாள் பார்க்க முடியலையே அப்படின்னு அப்படியா இருந்தீங்க? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர்றதை ரொம்ப நாங்கள் அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய நாள் ஒரு எம்டி பில்டிங்லேயே உட்காந்துட்டு எப்பவும் டீச்சர்ஸ்னால் ஸ்டூடெண்ட்ஸோடு இருக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்று. ஆன்லைன்லேயும் ரொம்ப ரேர், நிறைய பசங்க அதுவும் முகத்தை காமிக்க மாட்டாங்க, கம்பல் பண்ணி காமிச்சு பார்த்துக்குவோம். அதனால் நேரடியாக வரும் பொழுது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக தான் இருந்தோம். அதே மாதிரி அவங்களெல்லாம் எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவங்கள எப்படியாவது ஸ்கூலுக்கு வர வச்சிடணும் அப்படிங்கிற எங்களோட ஒரே மோட்டிவ். தெரிஞ்சுக்கிட முடியும். ஆஃப்லைனில் வர்றதுதான் பெட்ரு அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க? ரெடியாக இருக்கிறோம், எப்போ வருவாங்கங்கிறது ஆவலாக இருக்கணும். ஓகே, இவங்க 10th 12th ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்களா? ஆமாம், அவங்க வந்து டெஸ்ட் எழுதுறாங்க. ஓ, அவங்ககிட்டதும் ஓ டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்களா? ஸோ பேச முடியாது, ஆனால் நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்கார வச்சுருக்கீங்க, மாஸ்க்லாம் போட்டிருக்காங்க. அது நமக்கு கவர்மெண்ட் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன், அதுபடி நம்ம அப்படியே செய்கிறோம். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், பேரண்ட்ஸுக்கும். ஆமாம், வெளியே கொஞ்சம் பேர் சந்திச்சேன், அவங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க. நீங்கள் ஃபாலோ சேஃப்டியாக இருந்தால் நல்லா இருக்கணும். நமக்கு இங்கே எல்லாமே ஸ்பேஸும் நல்லா இதாக இருக்கிறதுனால சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணதில் ஒரு இதுவும் இல்லை. அதே மாதிரி சானிடைசர் எல்லாமே நாங்கள் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். தேங்க்யூ எங்களோட பேசினதுக்கு. ஸோ பேக் டு ஸ்கூலுக்கு ஆசிரியராக நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க, எல்லாரும் ஆயத்தமாக இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆயத்தமாக இருக்காங்க, பேரண்ட்ஸ் ஆயத்தமாக இருக்காங்க. அங்கே போமா? இப்போ நம்ம
ஸ்கூலினுடைய ரத்த ஓட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவங்க தான் முக்கியமான மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க இந்த பேக் டு ஸ்கூல் வர்றதுக்கு என்று கேட்க போகிறோம். ஏன்னா அவங்க ஒப்பீனியன் தான் ரொம்ப முக்கியம். இங்கே கொஞ்சம் பேர் விளையாடிட்டு இருக்கிறாங்க, கூடுவோமா? ஏய் பசங்களா, கொஞ்சம் வரீங்களா, கொஞ்சம் பேசலாமா பிள்ளைங்களா? பயங்கர விளையாட்டா இருக்கு. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க, வாங்க வாங்க. ரொம்ப டயர்டாயிட்டீங்களா? ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க பேக் டு ஸ்கூல் வர்றது? சொல்லிட்டாங்க ஸ்கூலுக்கு போகணும், நல்லா விளையாட்டா இருக்கு, ஜாலியா இருக்கிறீங்க, இப்போ திருப்பி ஸ்கூலுக்கு போகணும்னா அதே மாதிரி இருக்கணும். ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே, ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே சும்மா ஜாலியா ஜாலியா தான் இருக்கீங்களா? ஸ்கூலுக்கு போகணுமே, அது ஸ்கூல் தானே, சும்மா இருக்கலாம். சும்மா தான் போறியா? ஒரு சோர்வா இல்லையா ஸ்கூலுக்கு போகணுன்ட்டு, இல்லை ரொம்ப எதிர்பார்க்குறீங்களா ஸ்கூலுக்கு போகணும்? ரொம்ப டயர்டா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்கா? ஐயோ பாவங்க. சரி நம்ம அந்த பக்கமாக உட்காந்து கொஞ்சம் பேசுவோம், நீங்க டயர்டா இருக்கிறீங்க, வரீங்களா? வா வா. சரி ஓகே, உட்காந்தாச்சு, ரிலாக்ஸ்டா இருக்கீங்களா? இப்படி ஸ்கூலுக்கு போயிடலாமா ரிலாக்ஸ்டா? சரி இப்போ நிறைய சொன்னீங்க, ஸ்கூலில் நம்ம நிறைய மெமரிஸ் இருக்கும் கண்டிப்பாக, எல்லாருக்கும் ஒரு ஏதாவது ஒரு எண்ணம் நினைவுலே இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் இப்போது பசங்கள்லாம் நிற்கும் போது எவனாவது ஒருத்தன் பாட்டில் பின்னாடி வச்சுருவான், உட்காரும் போது படக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும், அதில் ஒரு எல்லா கை தட்டி சிரிக்கிறது, மிஸ் அனாய் பண்ணுறது, இதுவே ஒரு வேலையாக இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெமரிஸ் இருக்கா ஸ்கூலில், நீங்கள் மறக்க முடியாத ஒரு அனுபவம் மெமரி எதுவும் இருக்கா? யாருக்காவது இருக்கா டக்குன்னு? என்ன ஞாபகம் வருது உங்களுக்கு? கிளாஸ் ரூம்க்குள்ள கிரிக்கெட் விளையாடுறதா ஞாபகம். கிளாஸ் ரூம்க்குள்ள கிரிக்கெட்? கிளாஸ்லயா? கிளாஸ் ரூம்க்குள்ள. டீச்சர் இருக்கும் போதே? ஆமா, பேட் தான் கிக் பேட்டே. சூப்பர், இப்போதான் எல்லாம் வெளியே வருது. வேற ஆன்சர் தெரியாதப்ப மாட்டி விட்டுருவாங்க எல்லாரும். ஆன்சர் தெரியாம மாட்டி விட்டுருவாங்க என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க? எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா? பயங்கர பாப்புலர் கேர்ள் போல. வேற எதுவும் மிஸ் பண்ணீங்களா? டைரி மில்க் தவிர கிளாஸ் ரூம் தான் மிஸ் பண்ணேன் ரொம்ப. கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூம்ல பண்ண சேட்டைகள் நிறைய மிஸ் பண்ணோம். ஸ்கூல் அட்மாஸ்பியர் எல்லாம் மிஸ் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசி விளையாடுறது அதெல்லாம், அது பெரிய அனுபவம் நமக்கு. ஆன்சர் பண்றீங்களா? உனக்கு क्वेश्चन? நான் ஆன்சர் பண்ணுமா? என்ன क्वेश्चन? உங்க ஸ்கூல்ல ஏதாவது ஃபன்னி மொமெண்ட்ஸ் இந்த மாதிரி நடந்திருக்கா? ஃபன்னி மூமெண்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பாட்டில் பிரேக்கிங், யாரையாவது நாங்கள் பேசுவோம், ஆனால் டீச்சர் யார் அது பேசுறது, யார் அது இந்த சவுண்டு விடுறது அப்படின்னு கேட்கும்போது பக்கத்து உள்ளவனை அப்படி பிச் பண்ணி விடுவான், அவன் எழுந்து மாட்டுவான். அவன் பா ஏன்டா இப்படிலாம் இருக்கிறீங்க, பாருவோம் பக்கத்து உள்ள சாம் எவ்வளோ சாதுவாக இருக்கிறான், நல்ல பையனாக இருக்கிறான் அப்படின்னு இது பண்ணுவாங்க. அவன் என்னை பார்த்து மறப்பான் என் ஃப்ரெண்டு, அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குது. வேறு எதுவும்? நீங்கள் எதாவது சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகி மிஸ்டர் ரொம்ப அடி வாங்கினேன் இருக்கா? அது வந்து ஃபெயில் ஆகி மிஸ்ட்டு அடி வாங்கினதா? தேங்க் காட் ஸ்கூல்லலாம் அந்த மாதிரி கிடையாது, பட் காலேஜில் நிச்சயமாக அப்படி இருக்குது. பட் செம்மையாக டோஸ் வாங்கினேன் மிஸ்ட்டு. ஒரு ஒரு நாள் ஒரு சார் வந்து ஃபுல்லாக லெக்சரு கூடவா அப்படின்ட்டு அதை சொல்லி கொடுத்து அது புரிகிற வரைக்கும் உட்கார வச்சு இனிமேல் இந்த மாதிரி ஆனை தொலைச்சிருவேன் அப்படின்ட்டாரு. அதை நான் மறக்க முடியாமல் அப்படியே பயந்து நடுங்கி அடுத்த தடவை விடுங்க இதானது. ஸோ டீச்சர்லாம் நமக்கு நல்லா அந்த மாதிரி கைட் பண்ணுறாங்க, நம்ம கூட இருந்து நீ ஜெயிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ தேங்க் காட் ஃபார் தேம். இப்போ ஸ்கூலுக்கு போகிறது வந்து நீங்கள் வளரணும் வாழ்க்கையில், அதுக்கு தான் ஸ்கூலு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதுக்கு கற்றுக்கணும். ரூம்குள்ளே இருந்து நமக்கிட்டே பேசிகிட்டு இருந்தால் அது வேறு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நம்மளை பற்றி. என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூல் லைஃபை, இந்த லைஃப் தான் நமக்கு அவ்வளோ மெமரிஸ் கொடுக்கும். ஸோ பைபிளையும் ரோமர் 12:11 இதுதான் போட்டிருக்கு, ஆண்டவருக்குள்ளே அனலாக இருங்க, அவருக்கு ஊழியம் செய்யுங்க, அவருக்கு வேலை செய்யுங்க, அவருக்காக நீங்கள் படிங்க அப்படின்ட்டு. அப்போ இதெல்லாம் உங்களுக்குள்ள நல்லா க்ரோ ஆகும், நீங்களும் சூப்பராக ஷைன் பண்ணுவீங்க வாழ்க்கையில். ரிலீஸ் ஆகிட்டீங்க, இப்போ என்ஜாய் பண்ணுங்கள், சரியா?
All the best to all of you. Go and enjoy school. All the best to all of you also.